வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புதிரோ புதிர் அந்த நிகழ்ச்சிக்கு கன்னிராசி நேயர்களை அழைத்து கொண்டு செல்வோம். இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்குறபோது இதில் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னி. கன்னி என்றால் உத்தமம், பரிசுத்தம், பரிபூரணம், சமத்துவம், இப்படி ஒரு புனிதமான சொல்லுக்கு சம்பந்தப்பட்ட பேர் தான் அந்த கன்னி என்று சொல்லக்கூடியது. ஆக ஒரு பெண் ராசியாக இருக்கிறதுனால, புதனுடைய ஆதிக்கத்தோடு சம்பந்தப்பட்டதுனால, ஒரு பயந்த, ஒரு நீதியான, நேர்மையான, நிதானமான ஒரு பெண் ஒருத்தி எப்படி இந்த உலகத்திற்கு சமமாக பயன்படுவாளோ, அப்படிப்பட்ட தன்மை கொண்ட குணங்கள் எல்லாம் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இந்த கன்னிராசியோட மிகப்பெரிய விசேஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை சமாளிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போக தெரியும். அதான் கன்னிராசியில் பிறந்தவங்க தான் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா, வாத்தியாரே இல்லாமல் ஏகலைவனாகவே நிறைய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் சில ஷோஸில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சொல்லித்தராங்க. அதை பார்த்துக்கிட்டே வீட்டில் ஒரு குழந்தை கற்றுக்குது, ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குது, பிடிச்சிக்குது, அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்குது. இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நேர்த்தியான சிந்தனைகள், நேர்த்தியான கிரகித்து கொள்ளுகின்ற அந்த சமத்துவ புத்தி என்பது அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவங்க ஒன்றை கவனிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக 100% அதை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பக்கம் இந்த பக்கம் செதற விட மாட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க தான் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, போர்டில் எழுதி போட்டு சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள், அதை படிச்சுட்டு வந்து மட்டுமே பரீட்சை எழுதி 90 மார்க் வாங்குகிற பசங்க உண்டு. புத்தக புழுவாக இருப்பதை விட ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 5-3-8 சொன்னால் அது எப்படி 5-3-8, அது எப்படி நீங்கள் 5-3-8 சொன்னீங்க, 3-5-8 எப்படி இருக்கும், இப்படிங்கிற தர்க்கவாதம் இருக்கும். ஆனால் அது தர்க்கவாதம் அல்ல, புரிந்து கொள்ளுவதற்காக. நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவேன், சொல்கிறப்போது அவன் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும், நான் கரெக்டாக சொல்லணும், இப்படிங்கிற எண்ணங்களோடு கூடிய மனச்சிந்தனை ஓட்டங்கள் இந்த கன்னியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் இலகுவாக வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பாரம் தூக்குறாங்களா இல்லையே, அதை தூக்குவாங்க. ஆண்களை மாதிரி பயாலஜிக்கலாகவே அந்த உடல் சக்தி என்பது பெண்களுக்கு குறைவல்லவா? அந்த அடிப்படையில் இந்த கன்னியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் சுலபமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறிவை பயன்படுத்தி வாழுகின்ற இடங்களில் நிறைந்து காணப்படக்கூடியவர்கள். இந்த உடலை பயன்படுத்தி உடல் பலத்தோடு போராடுற இடங்களுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. அறிவை பயன்படுத்தி தான் அவங்க அப்படியே சன்னமாக வாழ்க்கையை கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கணிதம் ரொம்ப பிடிக்கும். இந்த கணிதம்னு பார்க்குற போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியராக போகிறவங்க, ஆர்கிடெக்டாக போகிறவங்க, இந்த கணிதத்திலும் ஒரு அட்டகாசமான இயல்பாக தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி எலாபரேட் பண்ணக்கூடிய கல்வி படிக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இந்த கன்னிராசியில் இருப்பதை பெரும்பாலும் பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் நல்ல மருத்துவர்கள் இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். காரணம், இங்கு சித்திர நட்சத்திரமும் இருக்குது. ஆக மருத்துவர்களாக வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கொஞ்சம் கற்பனை சக்திகள் அதிகம். எதையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் டாப்பில் நிற்கணுட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு மல்லு கட்டுவாங்க. இந்த ஒற்றை சிந்தனை போக்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதையுமே கற்றுக்கொள்ள விரும்பினால் புத்தக புழுவாக மூழ்கி போகிறது, அது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக தெரியும். இல்லை கற்றுக்க மாட்டேன்னு விட்டுட்டு வர்றது, அதுவும் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக தெரியும். நிறைய மனசுக்குள்ளே ஒரு வேவரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமத்துவமான புத்தி ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இந்த குழந்தையை கொண்டு ஒரு மியூசிக் கிளாஸில் விட்டீங்கன்னா 6 மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன்றோம். ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு போனால் அதே மாதிரி செய்யும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுலேயுமே இது நினச்ச மாதிரி ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்குற வரைக்கும் அது ஒரு இடத்துல தங்காது. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவ மிஞ்சிய சிசியைகள் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா, இந்த சிசியை பிள்ளைக்கு ஒரு அருமையான குரு அமையணும். எப்படி விவேகானந்தருக்கு ஒரு பிரமாதமான ஒரு குரு அமைஞ்சாரோ, அப்படி அமைஞ்சிட்டா தான் இந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல நின்று கற்றுக்கும். அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்ட்னு சொல்லுகிற போது உடை அணிவதில் ரொம்ப பிரமாதமாக அணிவாங்க. சில ஆண்கள் வந்து கம்மலை போட்டுக்குவாங்க, ஒத்த காதில் கம்மல் போட்டுக்குவாங்க.
கொஞ்சம் அழகாக அந்த உடம்பெல்லாம் அப்படி பக்குவமாக ஒரு ஜிம் பாடி மாதிரி வச்சுக்கிறது, பார்த்தாலே வந்து இவர் யார் தெரியும் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுகிற அளவிற்கு அந்த உடல் பாகங்கள் ஒரு நுணுக்கத்தை வச்சுக்கிறது, ஒரு முடி வெட்டினாலும் கூட அதில் இந்த இன்னார்த்து தான் வெட்டணும் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி காட்டிக்கிறது, ஒரு தன்னழகு சார்ந்த விஷயத்தில் ஒரு பரிபூர்ணமாக இருப்பாங்க. பெண்கள்லாம் கேட்கவே வேண்டாம், சிகை அலங்காரத்துக்காக வேண்டிய லட்சங்களை செலவு பண்ணுற பெண்கள் கூட இதில் உண்டு. அதே புதனை பொறுத்தளவு விரல்களுக்கு சம்பந்தப்பட்டதுனால பெரும்பாலும் இந்த கன்னியில் பிறந்தவர்கள் இந்த விரலால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிறைய இடங்கள் இருப்பாங்க. கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க, தாளம் போடுறவங்க, இப்படி இந்த விரலால் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் மிக தெளிவாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டால் புதன் தான் காதுக்கு அதிபதி, ஷார்ப்பாக கேட்டுக்கக்கூடிய திங்கிங் இருக்கும், கிரகிச்சிக்கக்கூடிய திங்கிங் இருக்கும். அதனால தான் சொன்ன காதில் ஒரு கடுக்காம் போட்டுக்கிறவங்க இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் காது அழகாக காது அணிகள் அணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அது எண்ணங்கள் நிறைய இருக்கும். கழுத்தில் போடுற செயினை விட சில பேர் காதில் அணிகிற கம்மலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. அதே போல் கன்னிராசியில் பிறக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடமான எண்ணங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் சில விஷயங்களை ஒத்தி போட்டுக்கிட்டே வருவாங்க. இன்றைக்கி பண்ணுனா இது ஒரு வேலை இப்படித்தான் போகும், வேண்டாம் கொஞ்சம் ஆற போடலாம், இந்த ஆற போடலாங்கிறத நம்ம நினச்சி சொல்கிறோம், அவங்களுக்கு அது தோணாமையே அதை ஆற போட்டுக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு நல்ல வயது வந்த ஆண்களை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட பிஸ்னஸையும் பண்ணிடுவாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தான் நிறைய ஊர் சுற்றி பார்க்க ஆசைப்படுவாங்க, பயணங்கள் போவாங்க, சொந்தமாக கார் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுல இவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அந்த வாகனத்தை என்னமோ ஓட்டிக்கிட்டு போகிற போதே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அதை வந்து ரசிப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கன்னிராசிக்கு நிறைய உண்டு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி பெண்களை பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறது வெறுத்துருவாங்க. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களே தவிர அவங்களோட எண்ண ஓட்டங்கள் நாட்டங்கள் எல்லாம் ஒரு அழகாக பெட்ரூம் வச்சுக்கணும், ஒரு அழகாக சேர் வச்சுக்கணும், அழகாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், இப்படிப்பட்ட நோக்கத்திற்கு போகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த ருசித்து சாப்பிடணும் அப்படிங்கிறத அதென்ன வெளியிலேருந்து வாங்கிட்டா போச்சு, வாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை விருந்து சாப்பிட போகலாம் இப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த கன்னிராசிக்காரங்களை பார்க்கலாம். ஒரு கன்னிராசிக்காரனுக்கு நீங்கள் பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் வீட்டுக்கு அவர் வந்தே தீருவார். நம்பி கொடுக்கலாம், நீங்கள் ஒரு பத்திரிக்கை வேஸ்ட்டாக போகாது. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த முதியவர்கள் ரொம்ப வயசானவங்க யாருன்னு தெரியாதவங்க, இப்போ சொந்தங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பிள்ளைங்கள் இப்போ சில பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளிநாட்டில் போய் அங்கே வயசான தம்பதிகள் பக்கத்தில் குடியிருந்தாங்கன்னா அவங்களோட பயங்கரமாக வெறிச்சாயிடுவாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் இந்த கன்னிராசிக்கு உண்டு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முதியவர்களோடு ஒத்து போகாது. அப்போ யாரென்று தெரியாதவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க அற்புதமானவங்களாக இருக்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு வேலை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் வேலைக்கு போவாங்க, கூடவே ஈவினிங்கில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு கடை நடத்துவாங்க, இல்லை இந்த ஜூஸ் சென்டர் நடத்துறது, இந்த பிரத்யேகமாக அந்த என்ன சொல்லுவீங்க சின்ன சின்ன உணவுகள் பண்ணி வைக்கிறாங்களே விரைவு உணவுகள், இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக பார்க்கலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவா. ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி ஒரு 10-20 பார்த்துட்டு இது என்னது நமக்கு தான் செலக்ட் பண்ண தெரியல போல் இருக்கு அப்படின்னு கடைசி முடிவு பெற்றவங்ககிட்ட விட்டுறவங்க இருக்காங்க. சில நேரங்களில் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் இளம் வயதுகளில் ராகு தசையை நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்களுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் நடக்கும். எப்படியாவது எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயோ போய் பார்த்துட்டு 3 கண்டினியூவாக லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க, எங்கள் வீட்டில் நான் ஆம்பளை பையனால் லேட்டாக தான் பண்ணணுன்ட்டாங்க, அந்த கல்யாணம் முறிஞ்சு போச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள் கன்னிராசியில் நிறைய பேர்களுக்கு ஒரு பாடமாகவே இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க தான் மதபேதங்கள் இல்லாமல் பழகக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அப்போ மதபேதங்கள் இல்லாமல் பழகுகிற போது யார் கூடையும் போய் ஒட்டிக்குவாங்க? இவங்களுக்கு வந்து இஸ்லாமா கிறிஸ்துவமா இந்துவா சீக்ஸா அது அந்த கணக்கே இல்லை. மனசுக்கு பிடிச்சவங்க நண்பர்கள், அவன் யாராந்துட்டு போனால் எனக்கு என்ன இப்படிங்கிற அளவுக்கு. அதே போல் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி போயிடும், ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால தான் சொன்னேன் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் பத்திரிக்கை கொடுத்தா தவறாமல் வந்து கலந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு ENT ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரக்கூடியதை பார்க்கலாம். சளி தொல்லைகள், ஆஸ்மா பிரச்சனை, அதுவும் சின்ன வயசில் ஒரு 10-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சளித்தொல்லை ஆஸ்மா பிரச்சனை, இந்த ஸ்கின் அலர்ஜி வர்றது, திடீர்னு முகத்தில் ஒரு வெள்ளை விழுந்துடும், அப்புறம் மருந்து போட்டால் சரியாயிடும், இந்த தலையில் பொடுகு வந்துடும், அதுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இப்படிப்பட்டது ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இதன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்லா குளிக்க தெரியாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, குளிக்க கூடவா சொல்லி கொடுக்கணும்? ஆமாங்க,
கன்னிராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 20 வயசு ஆகிற வரைக்கும் ஒழுங்காக குளிக்கக்கூட தெரியாது. நல்லா சோப்பு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அந்த சோப்பு போயிடுச்சான்னு கூட பார்க்க தெரியாது. இதனால் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வருது உண்டு. தலையை துவட்ட தெரியாது, ஈரமாக வச்சுக்கிட்டே ஓடுவோம், அதனால் சைனஸ் வந்துடும், தலைபாரம் வந்துடும். இவங்களுக்கு வியாதின்னு வந்ததுன்னா இந்த கழுத்துக்கு மேலே வரக்கூடிய ENT ப்ராப்ளம் அத்தனை வரும். இந்த கன்னிராசியில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் விட்டமின் டேப்லெட் எடுத்தே தீர்வாங்க. அது எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த தசாபுத்திகள் எந்த வயதுகளாக இருந்தாலும் உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் எடுக்கக்கூடியது கண்டிப்பாக வந்தே தீரும். இல்லை நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியாக போகணும், அவர் மறைமுகமாக விட்டமின் டேப்லெட் தான் கொடுத்துருப்பார். இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சிகை அலங்காரம் ரொம்ப பிடிக்கும், முக அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். இந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்க பாருங்கள், நிலையங்கள் நடத்துகிறாங்கல்ல, அதில் நிறைய பேர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க வேலை பார்க்குறத பார்க்கலாம், முதலாளியாகவே இருக்கிறதையும் பார்க்கலாம் பெண்கள். இந்த பெண்களை பொறுத்தளவு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு பின்னாடி தான் ஒரு மகத்தான உயர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். சனி மகாதசை வந்த பிற்பாடு தான் உங்களுடைய உழைப்பு தொழில் விருத்திகள் பிரமாதமாக அமையிறத பார்க்கலாம். ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கட்டட சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் போடுறது, கட்டட சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போகிறது, சிமெண்ட் வாங்கி விற்கிறது, இரும்பு வாங்கி விற்கிறது, இது சம்பந்தப்பட்ட அதாவது நிலம் கட்டிடம் சார்ந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்திலும் இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இவங்களுக்கு ஒரு அடிப்படையாக ப்ராக்டிக்கலாக ஒரு பாடம் நடந்திருக்கும். லவ்னா ஒரு ஃபெயிலியர், அதுக்கப்புறம் கல்யாணம். படிக்கிற போதே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கூலுக்கு சுற்றிட்டு வருவாங்க. ஒரு கன்னிராசிக்கார பையனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 2 வரைக்கும் எத்தனை ஸ்கூல் போனோன்னு 2-3 முடியுமா? அப்போ இந்த இடமாற்றங்கள், பாடங்கள், அனுபவங்கள். இதே போல் தொழிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1-2 தொழில் பண்ணி தோற்று போய் நட்டப்பட்டு போய் இனிமேல் இவர் எதுக்கு லாயக்கில்லைன்னு உலகம் சொல்லுகிற அளவுக்கு மனசில் ரொம்ப குமீறி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழிலில் சூப்பராக செட்டில் ஆவாங்க, குறுகிய காலத்தில் சம்பாரிச்சிருவாங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி பசங்க கண்டிப்பாக குடும்பத்தை லட்சணமாக நடத்தி போயிடுவாங்க. என்ன கொஞ்சம் சோம்பேறிகளாக இருப்பாங்க. அதிலையும் குறிப்பாக கன்னிராசி பெண்களை பொறுத்தளவு இந்த தட்டு பாத்திரங்கள் அடுப்படையை சுத்தமாக வச்சுக்கிறது இதிலெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க. மற்றபடி இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவு நகநட்டு ஆடை ஆபரணங்கள் பொருள் சேர்க்கை எல்லாம் மிகச்சிறப்பாக சேரும். கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லா மூளை முடுக்குகளிலும் நண்பர்கள் இருப்பாங்க. எங்கே போனாலும் அங்கே 2 பேரும் பழகிட்டு வந்துடுவாங்க. எல்லாருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களை பார்த்தா பிடிக்கும். அந்த அடிப்படையில் இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த உலகத்தோடு இயந்து போகின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த கன்னிராசி பிள்ளைகள் பிறக்கிற போது பாருங்களேன், பிறக்கிற போதே ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வீடு இருக்கும், அல்லது ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் வீடு இருக்கும், ஒரு வீரோட எல்லையில் வீடு இருக்கும், ஒரு குலதெய்வன் கோயிலுக்கு பக்கத்தில் அல்லது குலதெய்வன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய குடும்பம் இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த கன்னிராசி குழந்தைகள் பிறந்த வீட்டில் கண்டிப்பாக எங்கேயாவது 2 அண்ணன் தம்பி 2-3 சுற்றளவு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்கிறத நிறைய பார்க்கலாம். கட்டாயம் ஒரு வாத்தியார் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க. பெண்ணாக இருந்தால் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க இயற்கை சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர், பழக்கடை, அதே மாதிரி காய்கறி கடை, விவசாயம் பார்க்கறது, தண்ணி வியாபாரம் பண்ணுறது, போர் போடுற மிஷின் வச்சு வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த உலகத்தில் மிக அற்புதமாக எல்லோரிடமும் சமத்துவமாக பிரமாதமாக அழகு லட்சணமாக பழகக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சோர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க, சோம்பேறிகளாக இருப்பாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய பையனாக இருந்தால் கூட உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இல்லை சீட்டு விளையாட போவாங்க. கிராமத்தில் இந்த உடம்புக்கு வேலையில்லாமல் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க செலக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இவங்களுக்கு வேர்வு அதிகமாக வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தோல்வியாதிகள் வரும். அதிலையும் குறிப்பாக இவர் ஜாதகத்தில் புதனும் ராகுவும் ஒரு வீட்டில் அல்லது குருவும் ராகுவும் ஒரு வீட்டில் இருந்தால் டெஃபினட்டாக இவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த புதன் வியாழன் குரு ராகு காம்பினேஷன் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்தால் இந்த பிள்ளைகளை வேர்த்து வடிகிற மாதிரியான வேலைகளுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த வேர்த்து வடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே தோல் சவக்கும், மறுநாள் அரிப்பு வரும், அதுக்கு மருந்து போட்டால் தான் தீர்வு வரும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அங்கே வந்துடும். காரணம் இந்த புதனும் வியாழனும் ஜீவராசிகளை உற்பத்தி பண்ணக்கூடியது. இந்த ராகு என்று சொல்லக்கூடியது கன்னிராசிக்கு ரொம்ப கொடுமையான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ வேர்வை வந்தோடனே வியாதி வந்துருச்சுங்கிற மாதிரி வந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட இந்த கன்னிராசியில் பிறந்த பிள்ளைகள், பெரியவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் அற்புதமாக இந்த உலகத்தில் சிறப்பாக தன்னம்பிக்கையோடு ஒரு தனித்துவத்தோடு உங்களுக்கு எது பிடிக்கும், நான் எப்படி வாழணும், நான் நல்லா தான் இருக்கிறேன் இப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய எல்லையை தொடுகின்ற ஒரு அற்புதமான வயதுகள் வர 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 வர
ஒரு 70 வயது 80 வயது தொடுகிற போதெல்லாம் மிகச் சிறப்பாக, மிக நிதானமாக, நல்ல காசு பணம் சொத்து சுகத்தோடு அற்புதமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.